ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட இயக்க தமிழர் பேரவை சேர்ந்த தோழர் சாரதா அவர்கள். தோழர் வணக்கம். ஒப்பீனியன் தமிழ் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். ஏ ரகுமான் அவர்கள் மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் ஒரு நிகழ்ச்சியில பாடிக்கொண்டிருக்கும் போதே அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் நேரடியாக மேடைக்கு ஏறி ஏ ரகுமானை பார்த்து கையை நீட்டி நிறுத்துங்க அப்படின்றாங்க. அவங்களுடைய அந்த இசைக்குழுவை சேர்ந்தவர்களையும் ஒவ்வொருவராக சந்திச்சு நிறுத்துங்க அப்படின்னு சொல்வது சமூக வலைதளங்கள பரபரப்பா பேசிக்கப்பட்டிருக்கு. அவங்களுடைய ரசிகர்கள் இதற்கு கண்டனம் தெரிவிச்சுட்டு வர்றாங்க. போலீஸ் இதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா, 10 மணிக்கு மேல வந்து இவங்க இசை கச்சேரி நடத்துனாங்க, அதனாலதான் நாங்க ஏறி போய் தடுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை போலீஸ் மகாராஷ்டிரா போலீஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஆனா இதெல்லாம் உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பலதரப்பட்ட மக்கள் வந்து ட்விட்டர் பக்கத்துல எழுதுறதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஏ ஆர் ரகுமான் கச்சேரி தடுத்து நிறுத்தப்பட்டதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் வந்து அண்மையில கூட ஒரு நிகழ்ச்சியில, அவங்க தமிழ்நாட்டுல நடந்த ஒரு நிகழ்ச்சியில அவங்களுடைய துணைவியாரை வந்து கூப்பிட்டு பேச வைக்கும் போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, தமிழ்ல பேசுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது என்னன்னா, வைல் பீங் இன் ரோம் பி எ ரோமன்ங்கிறது தான். ஒரு அந்த நாட்டுல இருக்கும்போது அந்த மொழிக்காரங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், அந்த மொழியை பேசணும். இது இதுக்கு முன்னாடியும் கூட எல்லா புகழும் இறைவனுக்கு அப்படின்னு பல மேடைகள்ல வந்து தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ரஹ்மான் அவர்கள் வந்து பேசியிருக்கிறத நம்ம பாக்குறோம். ஒரு வட இந்தியதுல நடந்த ஊடகத்துல நடந்த ஒரு இதுல கூட அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, நீங்க தமிழ்ல கேள்வி கேட்டா நான் பதில் சொல்றேன், இல்லைன்னா சொல்ல மாட்டேன் அப்படின்னே சொல்லிட்டே வெளில வந்துருவாரு. சோ அந்த மாதிரி அவர் வந்து தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பல மேடைகளில் வந்து அவர் தான் ஒரு தமிழர், தமிழுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வேணும் அப்படிங்கறத அவர் வலியுறுத்துபவராக இருக்கிறாரு. அந்த வகையிலதான் இப்ப வந்து அண்மையில வந்து அவரு அந்த நிகழ்ச்சியிலையும் தன்னுடைய துணைவியார் அவர் வந்து தமிழ் அவ்வளவா தெரியாது அப்படின்னா கூட தமிழ்ல பேசுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதற்கு நம்மளுடைய நடிகை கஸ்தூரி அவர்கள் ஒரு சிண்டு முடிகிற மாதிரி, அப்படின்னா அவங்களுக்கு தமிழ் தெரியாதா, வீட்டுல அவங்க என்ன பேசிப்பாங்க அப்படின்னு உடனே அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போயிட்டு தமிழ் பேச மாட்டாங்க போல இருக்கு, அவங்க ஹிந்திக்காரவங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அதை கேள்வி கேட்டாங்க. அதுக்கு அவர் வந்து காதலுக்கு மரியாதைன்னு ஒரு வார்த்தையில ட்விட்டர்ல பதில் சொல்லிட்டார். தன்னுடைய துணைவி யாருக்கு இருக்கக்கூடிய மரியாதைய அவரு அந்த மரியாதையை நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டார். அதை தொடர்ந்துதான் இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு. இப்ப நமக்கு தெரியும், மகாராஷ்டிராவில் பாஜக ஆள்கிறது, ரஹ்மான் மீது சில கஸ்தூரி போன்றவர்கள் வந்து பாஜகவில் அதிகமான செல்வாக்கு செலுத்துபவர்களாக இருக்கிறார்கள். இல்லைனாலும் கூட ஏ ஆர் ரஹ்மான் மீது தொடர்ச்சியாக அவர் தமிழ் மொழிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவம் வந்து அவர்களுக்கு உறுத்தலாக தான் இருக்கும், பாஜகவினருக்கு உறுத்தலாக தான் இருக்கும். ஏன்னா வந்து தமிழ் மாநாடுகள், தமிழ் சங்கங்கள்லாம் நடத்துறாங்க. இப்ப அவங்க சௌராஷ்டிரா தமிழ் சங்கம், குஜராத் தமிழ் சங்கம், நிறைய தமிழ் சங்கங்கள் நடத்துறாங்க. அந்த தமிழ் சங்கங்கள்லாம் போய் பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாம் ஹிந்தியில எழுதிருக்கு. எல்லா பேனர்கள் பதாகைகள்லாம் ஹிந்தியில போட்டுட்டு அவங்க தமிழ் சங்கங்கள்லாம் நடத்துறாங்க. அதாவது தமிழ் மொழிக்கு ஒதுக்கப்பட்ட தொகை கூட 20 ல் 1 மடங்கு தொகை தான் தமிழ் மொழிக்கு ஒதுக்குறாங்க. கிளாசிக்கல் லாங்குவேஜஸ்க்கு ஒதுக்கும் போது சமஸ்கிருதத்துக்கு 600 கோடி ஒதுக்குறாங்கன்னா, இங்க 20 கோடி, 30 கோடி, 40 கோடி ஒதுக்குறாங்க. அதை கூட முழுமையாக தமிழுக்கு சென்று விட கூடாது என்பதில் அவர்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. அந்த 40 கோடியை கூட மாநிலத்துக்கு கொடுத்துட்டாக்க, மாநிலம் வந்து அதை வந்து நல்லபடி தமிழ் மொழியோட வளர்ச்சிக்கு எங்க செலவு செய்து விட போகிறதோன்னு சொல்லி அதுல கை வச்சு அவங்களே தமிழ் சங்கம் நடத்திக்கிட்டு அதிலும் பார்ப்பனர்களுக்கு ஆதரவாக பார்ப்பனர்கள் பிழைத்துக் கொள்ளட்டும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கும் அதையும் அவங்களுக்கே தாரை வார்க்கிறார்கள். இந்த தமிழ் மொழிக்குன்னு ஒதுக்கிட்டு அதையும் சமஸ்கிருத பேசுபவர்களுக்கும் ஹிந்தி பேசுபவர்களுக்கும் அந்த கலைஞர்களுக்கு அவங்களோட ஆளுங்களுக்கு பார்ப்பனர்களுக்கே இதுவும் போகணும்னு செய்யக்கூடிய திட்டமிட்ட செயலாக அவர்கள் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இவர்களுக்கு தமிழ் மொழி மீது இருக்கும் வெறுப்பு, ஒரு பக்கம் மோடி வந்து தமிழ் மொழி எனக்கு ரொம்ப பிடிக்கும், திருக்குறள்ல பேசுறதும் அதெல்லாம் செய்துக்கிட்டு வாய் ஒண்ணு பேசுது கை ஒண்ணு செய்யுது அப்படிங்கிற மாதிரி வாயால் அதை சொல்லிக்கொண்டே செயலால் தமிழ் மொழிக்கு எவ்வளவு துரோகம் செய்ய முடியுமோ செய்து கொண்டிருக்கிறார். அதனால ரஹ்மான் மீது இவர்களுக்கு காழ்ப்பு வருவது இயல்புதான். தமிழ் மொழியை இவர் தூக்கி பிடிப்பதை வந்து அவர்களால் வந்து பொறுத்துக்கொள்ள முடியவில்லை. அது பெர்குலேட் ஆகுது அந்த அதிகார வர்க்கத்தில், கடைசி நிலையில இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரிக்கு கூட அது வந்து பெர்குலேட் ஆகுது அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது. இப்ப நீங்க சொல்றீங்க ஹிந்தியில் பேச வேண்டாம், தமிழில் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய துணைவியாருக்கு அவர் சொன்னது வந்து கஸ்தூரி பாஜகவினர்களா வெறுப்பை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. அதனுடைய தாக்கம் தான் இது அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. இப்போ அந்த நிகழ்ச்சி என்பது ஏ ஆர் ரஹ்மான் நடத்திய நிகழ்ச்சி கிடையாது. ஒரு அமைப்பு வந்து ஒன்று நடத்துறாங்க, அதுல ஏ ஆர் ரஹ்மான் வந்து பாடுறாரு. இப்போ அந்த அமைப்பு தான் வந்து போலீஸோடைய அனுமதியில வாங்குவாங்க. ஏன்னா பொதுவாக போட்டு நிகழ்ச்சியில் நடத்தும்போது தீயணைப்புத்துறையிட்ட அனுமதி வாங்கணும், காவல்துறையிட்ட அனுமதி வாங்கணும், இப்படியெல்லாம் அனுமதி வாங்கும் போது அந்த அமைப்பிட்ட தானே அந்த காவல்துறை போய் முறையிட்டு இருக்கணும்.
இந்த மாதிரி நிகழ்ச்சியை வந்து 10 மணிக்கு மேல தாண்ட விடாதீங்க, 10 மணி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த அமைப்பிட்ட சொல்லியிருக்கலாம்ல, எதற்காக ஸ்டேஜுக்கு மேலே ஏறி சொல்லணும்? ஆமா, அவர் வந்து முதல்ல அது அமைப்போடையே நின்று போயிருக்கலாம், இல்லைன்னா அது கடைசி பாட்டு முதல்ல இருக்கு, கடைசி பாட்டுன்னு அறிவிச்சுட்டு தான் அந்த பாட்டை பாடுறாங்க. ஒரு பாட்டுங்கிறது மேக்சிமம் போனா கூட ஒரு 4 நிமிடங்கள், 5 நிமிடம், 3 அல்லது 5 நிமிடங்களுக்குள்ள முடிய வேண்டிய ஒரு செய்தி தான். அந்த 2-3 நிமிடங்களில் தான் இவர்களுடைய சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட போகிறதா? எதுவுமே கிடையாது. ஆனால் அதை செய்ய வேண்டும்ங்கிற ஒரு இதுலதான் வந்து தடுத்த வேண்டும், ஏதோ ஒரு வகையில் ஒரு தொந்தரவை தர வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு செய்ததான் தெரிகிறது. அவர் வந்து அந்த காணொலியில பாத்தீங்கன்னா கீழே இருந்து யார் யார்கிட்டயோ பேசிட்டேதான் வர்றார். வந்து அவர் வந்து திரும்ப அவரை வந்து கை நீட்டி அவரை வந்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது அவசியமற்றது, அவருக்கே அது தெரியும். இதற்கு முன்னாடி அந்த அதே மகாராஷ்டிரத்துல வந்து ஒரு பாஜக எம்எல்ஏ வந்து இரவு முழுக்க குடிச்சிட்டு 3:30 வரைக்கும் குடிச்சிட்டு பப்ல ஆட்டம் போடுறது எல்லாம் அந்த ட்விட்டர்ல மக்கள் வந்து போட்டிருக்காங்க கூட. வந்து இதுக்கெல்லாம் வந்து போலீஸ் அரசு காவல்துறை வந்து செயல்படலையே. இந்த விஷயத்துல ஒரு 2 நிமிஷம் எக்ஸ்டெண்ட் ஆனதுல வந்து வந்து உடனே வந்து தலையிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர்களே நிறைய பேர் வந்து அதுல கமெண்ட் போடுறாங்க. அப்ப வந்து மக்களுடைய மனசுல வந்து தெரியுது, மக்களுக்கு தெளிவாக இவர்களுடைய இந்த பிரிஜுடைஸ், இவர்களுடைய இந்த அநியாயமான ஒரு போக்கு அப்படிங்கிறது கட்டாயமா அவங்க மனசுல இருக்கு அப்படிங்கறதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஏஆர் ரஹ்மான் இதுல எல்லாம் சாமர்த்தியமானவர், அவருக்கு தெரியும் இதெல்லாம் எப்படி வந்து டீல் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியும், மக்களுடைய ஆதரவு அவருக்கு இருக்கிறது. ஆமா, ஏற்கனவே நீங்க பாத்தீங்கன்னா தமிழனங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் தாயுடைய அந்த படத்தை ஏஆர் ரஹ்மான் சந்தோஷ் நாராயணன் அப்படின்ற ஒரு ஓவியர் வரைஞ்சு அந்த படத்தை போடும்போது கூட, நான் இப்படி தலைவெறி குலத்தோட தமிழ் தாய் இருக்க மாட்டாங்க, கருப்பா இருக்க மாட்டாங்க அப்படின்ற விமர்சனத்தை பாஜக உணர்ச்சாங்க. குறிப்பாக பாஜக தலைவர் அண்ணாமலை எல்லாம் ஒரு தமிழ் தாய்க்கு வந்து ஒரு சாமி ரீதியான உருவத்தை போட்டு சான்ற வடமொழி சொல்லலாம் அவர் வந்து போட்டு அதற்கு கவுண்டர் கொடுக்குறேன் அப்படின்றதெல்லாம் விமர்சனங்கள் வந்துச்சு. அதையெல்லாம் ஏஆர் ரஹ்மான் கடந்துதான் வந்தார், கடந்துதான் வந்திருக்காரு. அதனால அவருக்கு தெரியும் இவர்கள் எப்படி இதெல்லாம் எதிர்கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி. அதனால அவருக்கு ஒரு அவர் ஒரு பாலிடிக்ஸ் வச்சிருக்க, அவருடைய அரசியலே அவர் தெளிவாக செய்வார் அப்படின்னு சொல்லிதான் நானும் நினைக்கிறேன். ஏன்னா தமிழனங்கு வந்து கருப்பா இருப்பாருன்னு முதல்ல இவரு போடுறதே இவராதான் இருக்காரு. இப்ப எங்கேயுமே அந்த மாதிரி நம்ம கருப்பா ஒரு தமிழ் தாயை வந்து இது வரைக்கும் நிறைய பரவலாக நாம் பார்க்கல. அவர் தான் அதை வந்து ரொம்ப தெளிவா அந்த வேலையை செய்யறாரு. ரொம்ப தெளிவா அந்த வேலையை செய்யும் போதே அவங்களுக்கு வந்து என்ன வந்து தமிழ் தாய் கட்டாயமா கருப்பா தான் இருப்பாங்க, நம்ம திராவிடர்கள் நாம் கருப்பை தான் நிறமாக கொண்டிருக்கோம், அதனால கருப்பா தான் இருந்திருப்பாங்க. ஆனா அதை வந்து அவங்க சிவப்பா இருப்பாங்கன்னு சொன்னா இங்க வந்து தமிழ் தாயாகவே இருக்க முடியாது. அப்படி இருந்தாலும் திருவள்ளுவருக்கு காவிசாயம் பூசினவங்களுடைய மனசு வந்து அப்படிதான் வேலை செய்யும், அப்படிதான் நம்ம இதை எடுத்து கடந்து போக வேண்டும். ஏ ரகுமான் அவர்கள் ஒருபுறம் வந்து குறிவைக்கப்படும் போதே முதலமைச்சர் அவர்கள் ஒரு உங்களில் ஒருவன் அப்படின்ற ஒரு காணொலியை வெளியிடுறாங்க. என்ன ஒரு காணொலியை வெளியிடுறாங்க என்ன அப்படின்னா, பாஜகவினர் வந்து தங்களுடைய வெறுப்புணர்வை வந்து புகுத்தி விட்டு அதை ஒட்டுமொத்த இந்துக்களுடைய பார்வையாக அதை வந்து மடைமாற்ற நினைக்கிறாங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் அனைவருமே பாஜகவிற்கு வாக்களிக்காதவர்கள் தான் பெருமானவர்கள், அவர்கள் வந்து சகோதரத்துவத்தை விரும்புறாங்க, பாஜக வந்து இப்படியான அரசியலை செய்கிறது என்பதை தோலுரித்து மக்கள் பார்வையில முதலமைச்சர் அவர்கள் வச்சிருக்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, முதல்வர் அவர்கள் மிகுந்த தெளிவான ஒரு அரசியலை தான் நீங்க செய்து கொண்டிருக்கிறார். அவர் வந்து பாஜகவினர் தொடர்ச்சியாக வெறுப்பரசியலை தான் அவர்கள் கையில் எடுத்திருக்கிறாங்க. இவர்கள் வந்து இஸ்லாமியர்கள் மீது வெறுப்பு ஏற்படுத்தினா அதுதான் இந்துத்துவ அரசியல்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இந்துத்துவ அரசியல் என்பது இந்துக்களுக்கான செயல்களை வந்து செய்வது, அந்த மதத்தை வந்து முன்னேற்றுவதற்கோ அதுல சீரமைக்கிறதுக்கு எத்தனையோ செய்திகள் இருக்கு. இந்து மதத்தில் சீர்திருத்தம் செய்ய வேண்டும் என்றால் எவ்வளவோ விஷயங்களை இவங்க செய்யலாம். உண்மையில் வந்து இந்து மதத்தை கூட இவர்கள் ஆதரிக்கிறவங்களா இருந்தா இந்து மதத்திலிருந்து யாரும் வெளியே போக கூடாதுன்னு நினைச்சாங்கன்னு சொன்னா இந்து மதத்தை சீர்திருத்துங்களேன், அதற்கான துணிவு இருக்கு அவங்க கிட்ட. உண்மையில் செய்ய வேண்டியது என்ன? இந்து மதத்திலிருந்து மக்கள் ஏன் வெளியே போறாங்க, ஏன் இந்து மதத்தை வந்து வெறுக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா அதுல இருக்கக்கூடிய சாதிய கட்டமைப்பு, அதுல இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள், பேதங்கள், இவ்வளவு செய்திகள் அதுல இருக்கு. அதை சீர்திருத்தினா கட்டாயமா வந்து இங்க இருக்கக்கூடிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும், நீங்க இந்து மதத்தையே பலப்படுத்த முடியும், அந்த மாதிரியான ஒரு செயலை இவர்கள் செய்வதற்கு தயாரா இருக்காங்களா? இல்ல. ஆனா இஸ்லாமியர் மீது வெறுப்பை கட்டிட்டா, வெறுப்பு அரசியலை கொண்டு போயிட்டா, அவர்கள் வந்து இங்க வந்துட்டாங்க செஞ்சுட்டாங்க அவங்களை வெளியே தரத்தணும் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக அவர்கள் மீது வெறுப்பை வந்து உமிழ்ந்துகிட்டே இருந்தா அது இந்துத்துவத்தை எப்படி கன்சாலிடேட் பண்ணும்? இவங்களுக்கு வந்து அந்த அரசியல் வந்து ரொம்ப கீழ்த்தரமான ஒரு அரசியல். ஏன்னா அவங்களுடைய தலைவர்கள்ல இருந்து முன்னோடிகள்ல இருந்து யாருமே வந்து ஒரு மேன்மையான பெருந்தன்மையான ஒரு குணத்தை கொண்டவர்களே இல்லை. அவர்கள் எல்லாருமே கீழ்த்தரமான விஷயங்களை தான் அவங்க செஞ்சு அவங்க சொல்லி கொடுத்துட்டே போயிருக்காங்க. அதனாலதான் இவர்கள் வந்து வன்முறையின் மூலமாக ஒரு வெறுப்பு அரசியலின் மூலமாக ஒரு இந்துத்துவத்தை கட்டிவிட முடியும் என்று நம்புவது இருக்குல்ல, அதுவே எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்.
படிக்காத, அதாவது இப்ப வெறுப்பை மட்டும் சின்ன ரொம்ப கேவலமா ஒரு இந்த தெரு சண்டை மாதிரி அதை மூட்டி விடுவது, அது மட்டும் இல்லாம மிகுந்த வெறுப்பை கொடுக்கறதுனால அந்த மக்களுக்கு வந்து ஆடு மாடுக்கு இருக்கிற மரியாதையை கூட அந்த மனிதர்களுக்கு கொடுக்க முடியாதுங்கிற செயல்லாம் இருக்குல்ல, அதுவே வந்து ரொம்ப அதை ஸ்டாலின் வந்து ரொம்ப முன்னாடியே உணர்ந்தவர் தான். ஏன்னா அவர் அடிப்படையிலேயே வந்து திராவிட சிந்தனையிலிருந்து வளர்ந்தவர் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து சனாதனத்துக்கு எதிராக தான் இருப்பாங்க. அதனால அவர் ரொம்ப தெளிவா அதை சொல்றாரு. இப்பவும் வந்து இந்தியா முழுக்க வந்து ஒருங்கிணைத்து பாஜக அல்லாத அரசியல்வாதிகளை எல்லாம் ஒன்று திரட்ட முடியுமா, இவர்களுடைய வெறுப்பு அரசியலுக்கு எதிராக நிறுத்த முடியுமாங்கிறதுலதான் அவரு முனைப்பா இருக்கிறதுனால அந்த விஷயத்துல அவர் தெளிவாக அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கிறாரு. இதை எல்லா மாநிலங்களும் வலியுறுத்தணும்னு சொல்றாரு. அதனால அதை நாம் வரவேற்க வேண்டும். உண்மையில் மக்கள் இதை தொடர்ச்சியா நம்ம பேசணும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்றேன்னா, நாம் வந்து இதை பேசிக்கொண்டே இருப்பதன் மூலமாகத்தான் இவங்களை கட்டுப்படுத்த முடியும், அம்பலப்படுத்த முடியும். இவர்களை அம்பலப்படுத்த தான் இவங்க கட்டுப்படுத்தவே முடியும். அப்ப அம்பலப்படுத்துவதற்காகவே நாம் பேச வேண்டியிருக்கிறது. இப்ப நாம் நம்மள மாதிரி பொதுமக்கள் அமைப்புகள் பேசுறதை காட்டிலும் ஒரு முதல்வரே அதை பேசுறாரு, ஒரு மாநிலத்தின் முதலமைச்சரே இதை வந்து பேசுவது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக நான் நினைக்கிறேன். இப்போ பிடிஆர் அவர்கள் குறித்து அவர் பேசியதாக ஒரு ஆடியோ வந்து பரவியதை நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த ரெண்டு ஆடியோவுமே பொய் என்பதை அறிவியல் பூர்வமாக பிடிஆர் அவர்களே வந்து நிரூபிச்சிட்டாரு. இந்த சூழ்நிலையில அமைச்சரவை மாற்றம் அப்படின்ற ஒரு பேர் வந்து இப்ப தமிழ்நாட்டு அரசியல்ல ரொம்ப பரபரப்பா இருக்கு. இந்த அமைச்சரவை மாற்றத்துல பிடிஆர் அவர்களுடைய அமைச்சர் பதவி பறிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஊடகங்கள் ஒரு பக்கம் எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அதே உங்களில் ஒருவன் நிகழ்ச்சியில முதலமைச்சர் அவர்கள் இது ஒரு மட்டமான அரசியல், பிடிஆர் அவர்களுடைய ஆடியோவுக்கு வந்து அவரே வந்து பதில் கொடுத்துட்டாரு, நான் வந்து அவங்களுக்கு விளம்பரம் கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்றாரு. இதன் மூலமாக பிடிஆர் அவர் அமைச்சரவையிலிருந்து நீக்கப்படாமலும் இருக்கலாம் என்ற வாதம் வைக்கப்படுவது. இப்ப நடக்கக்கூடிய அமைச்சரவை மாற்றத்துல இந்த ஆடியோ டேப் மூலமாக பிடிஆர் அவர்களுடைய அமைச்சர் பதவி பறிக்கப்படுமா, அல்லது அவருக்கு கூடுதல் பொறுப்பு வழங்கப்படுமா, அல்லது முதலமைச்சர் தன்னுடைய நிதியமைச்சராக பிடிஆர் அவர்களே வந்து தொடர செய்வாரா உங்களுடைய பார்வையில்? கண்டிப்பாக தொடர செய்வாரு. நம்மளுடைய முதலமைச்சர் வந்து இந்த மாதிரியான கீழ்த்தரமான கருத்துக்களுக்கு எல்லாம் வந்து முக்கியத்துவம் கொடுத்து நடவடிக்கை எடுக்கக்கூடியவர் கிடையாது, அவருக்கு தெரியும். அதனால வந்து இன்னும் அவருடைய கரத்தை வலுப்படுத்துவதற்கான விஷயங்களைத்தான் அவர் கட்டாயமாக செய்வார். பிடிஆர் அவர்களும் நல்ல ஒரு விளக்கம் கொடுத்துட்டாரு. இது ஊடகங்கள் சும்மா எதையாவது ஒண்ணு பேசிட்டு இருப்பாங்க, ஆனா வந்து அவர்களுக்கு தெரியும் எதை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையில் வந்து நம்ம 2G நடக்கும்போது ராசாவையும் நம்ம கைவிடல, அந்த கட்சி கைவிடலை, ஆட்சி கைவிடவில்லை. அதே போன்று வந்து அவர்கள் அவரே வந்து வெளியே வந்தார், அவரே வாதாடி வெளி வருவதற்கும் அவங்க துணையாதான் நின்னாங்க. அது இப்ப பிடிஆர் மீது சுமத்தப்படுகிற பழிகளை எல்லாம் கூட இவர்கள் வந்து கட்டாயமாக அவர் பக்கம் நின்று அவர் வெளியே வருவதற்கும் அவரை வந்து வலுப்படுத்துவதற்குமான வேலைகள் தான் செய்வாங்க. அதுதான் என்னுடைய கருத்து. இதெல்லாம் அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. இவங்க இன்னும் அதாவது இவர்கள் கீழ்த்தரமான அரசியலைத்தான் செய்ய போகிறார்கள் என்று நம்மளுக்கு முன்னாடியே தெரியும். அதை நம்ம வந்து அன்றாடம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இவர்கள் ஏதாவது ஒரு இதை செய்து கொண்டிருப்பாங்க. அதனாலதான் சட்டம் ஒழுங்கை வந்து முடிந்த அளவு வந்து நிறைய விஷயங்களை கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறாரு. இல்லைன்னா இந்நேரம் வந்து RSS ஊர்வலம் போறேன் நாங்க, அதுக்கு அனுமதி கொடுக்கல, நிறைய விஷயங்களையும் அவர் கட்டுப்படுத்திட்டே தான் இருக்கிறாரு. இவர்களுடைய வளர்ச்சி, இவர்களுடைய அந்த கீழ்த்தர அரசியலை வந்து இவர்கள் கட்டுப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். இருந்தாலும் அவங்க முயற்சியை கைவிடுறது இல்லை. அவங்க கிட்ட ஒரு பெரிய அட்வான்டேஜ் பாக்கணும்னா அவங்க முயற்சியை அவங்க கைவிடவே இல்லை. தினம் ஏதாவது ஒரு அஜெண்டா, காலையில தூங்கி எழுந்தவொடனே ஏதாவது ஒரு அஜெண்டா வச்சுப்பாங்களே, இன்னைக்கு இவரை போட்டு பாக்கணும், இன்னைக்கு இவரை தப்பு செய்யணும், ஏதாவது செய்து கொண்டே இருக்கிறார்கள். நாம் அதற்கு பதிலடி கொடுத்து கொண்டே இருக்கிறோம். பொதுவாகவே பாஜக வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு பிடிஆர் அவர்கள் தகுந்த பதிலடியை உடனுக்குடனே கொடுத்துட்டு வருவாங்க. ஆனா அந்த ஆடியோ விவகாரத்துல அந்த அறிவியல் பூர்வமான ஆதாரங்களை சமர்ப்பிக்கவா என்பதற்காக தெரியவில்லை. கொஞ்சம் 2 நாட்கள் 1 நாளுக்கு இடைவெளி விட்டுதான் அதற்கான பதில்கள் வந்து பிடிஆர் தரப்பிலிருந்து வந்துச்சு. சோ இப்ப முதலமைச்சர் அவர்கள், அதாவது இந்த பிடிஆர் அவர்கள் ஆடியோ தரப்பிற்காக திமுகவினர் பலருமே அமைதி காத்து வந்தாங்க. அதாவது அமைச்சர் பெருமக்கள், குறிப்பாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மட்டும் தான் ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. இப்ப முதலமைச்சர் அவர்களே வந்து நேரடியாக பிடிஆர் அவர்களுக்கு ஆதரவாக அந்த பேசியது பிடிஆர் அவர்களுக்கு ஒரு பூஸ்டாக இருக்குமா? இனிமே இது போன்ற ஆடியோக்களையோ அல்லது பாஜகவினர் மீது வைக்கக்கூடிய விமர்சனங்களையோ பிடிஆர் துணிவுடன் எதிர்கொள்ள இந்த முதலமைச்சர் அவர்களுடைய அந்த ஊக்கம் என்பது கை கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. பிடிஆருக்கு வந்து அது பூஸ்டா இருக்கோ இல்லையோ, இவங்களுக்கு வந்து இதா இருக்கும். எதிர்த்தரப்பினருக்கு வந்து அடடா என்னடா இது, எதுக்குமே இவங்க இதாக மாட்டாங்க புள்ள இருக்கே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பெரிய வருத்தமாவும் வந்து ஒரு மிரட்சமாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பிடிஆர் அவர்கள் அவருடைய சொந்த திறனில் அவருடைய இதுலயே வந்து அவர் ஸ்ட்ராங்கா நிக்கக்கூடியவர் தான். உடனடியா எக்ஸ்போஸ் பண்ணிட்டாருல, அவர் ரொம்ப எல்லாம் யோசிக்கவே இல்லை. உடனே இது போல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸால இன்னும் எந்த மாதிரி எல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அதை வந்து இது பண்ணிட்டாரு, அம்பலப்படுத்திட்டாரு.
ஆனா முதலமைச்சர் வந்து சாதாரணமா உடனடியா பேச மாட்டாங்க. ஆனா அதுக்கு அதையும் மீறி அவர் வந்து பிடிஆருக்கு ஆதரவாகவும் பேசினாரு, எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு, இதெல்லாம் நாங்க செய்து கொண்டிருக்க முடியாது, இதுக்கெல்லாம் நாங்க பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றதன் மூலமா இவர்கள் இன்னும் எவ்வளவு குட்டிக்காரனை அடிச்சாலும் ஒன்னும் பருப்பு வேக போறது இல்ல அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருக்காரு. இருந்தாலும் அவங்க அவங்களுடைய வேதாளம் முருங்கை மறையிற மாதிரி அவங்களோட முயற்சி அவங்க தொடர்ந்து கொண்டுதான் இருப்பார்கள். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிறைய தகவல்களை நம்ம நேயர்களுக்கு புரியும்படி விளக்கி கூறியிருக்கிறீங்க, ரொம்ப நன்றி தோழர். மிக்க நன்றி தோழர், வணக்கம்.